Hello everyone and assalamu alaikum. Welcome to Fairoz Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவை பயன்படுத்தி குக்கர்லயே ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் முட்டைகள் யூஸ் பண்ணாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து காய்ச்சாத பால். இந்த பால் கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த கலவை தான் நம்மளோட கேக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ்ஸையும் கொடுக்க போகுது. இதை நல்லா கலந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அளவுகள் ரொம்ப முக்கியம். இதில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளேவர் எதுவும் சேர்க்காத ஆயில் தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி ஃபைனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நம்ம பாலையும் வினிகரையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மிக்சிங் பவுல் மேலே ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். இது மேலே நம்ம 1/2 கப் அளவுக்கு அளந்து வச்சுருக்கோம் கோதுமை மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பேர் சிஃப்டிங்னு சொல்லுவாங்க. எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சலிச்செடுக்கணும், அதுதான் இந்த மெத்தட். இது கேக் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு உதவும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்கர் வச்சு எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கோதுமை மாவை வந்து நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே நம்மளோட கேக்கோட பேட்டர் வந்து நல்லா திக்காக நல்லா டைட்டாக இருக்குது. இது கூட நம்மளோட கரெக்டான கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம 3/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சேர்க்கக்கூடிய பாலோட அளவு, நீங்கள் சேர்த்துருக்கக்கூடிய கோதுமை மாவோட குவாலிட்டியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/4 கப் பால் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கேக்கோட கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரொம்ப திக்னஸாகவும் பேட்டர் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் கேக் நல்லா வரும். இந்த கேக்கு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக கருப்பு திராட்சையும் வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் கேக் பேட்டரில் சேர்த்து கேக் செய்யும்போது எல்லா இடத்துலையும் சாப்பிட்றக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த பேட்டர் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈவனாக நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கேக்லேயும் இந்த நட்டோட ஃப்ளேவர் வந்து அப்பப்போ கிடைக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல கனமான ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கலாம் அல்லது கேக் டின் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக ஆயில் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டர் இருக்கணும். இதில் கொஞ்சம் கார்னிஷிங்காக பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக நீல நீளமாக கட் பண்ணி இந்த பாதாமை சேர்த்துக்கலாம். இந்த கேக்கை இன்னும் ஹெல்தியாக மாத்துறதுக்காக கொஞ்சமாக வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது மேலே தூவி லைட்டாக கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதோட பேஸில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டை நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி
லோ ஃப்ளேம், அதாவது ரொம்ப கம்மியான தீயில 40 minutes வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 40 minutes முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத்பிக் அல்லது ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா அது கிளீனாக வரும். நம்மளோட கேக் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை குக்கர்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். உங்களுக்கு ஒரு வேளை சைட்ஸ் வந்து ஒட்டின மாதிரி இருந்ததுன்னா கத்தி வச்சு ஓரங்கள்லாம் நல்லா நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு, ரொம்ப ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள் நம்மளோட கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதை நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒரு கத்தியை வச்சு நல்லா ஸ்லோவாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கத்தி நீங்கள் மேலே வச்சோன்னும் கேக் வந்து நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளோட வீட் கேக் ரொம்ப பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ஹெல்த்தியான வீட் கேக் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.